வணக்கம் பாரி. வணக்கம். சமீபத்தில் சிறையிலிருந்து வெளிவந்த சசிகலா அவர்களை அவரது இல்லத்திற்கே சென்று சீமான் அவர்கள் சந்தித்துள்ளாரே, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு பெரிய விவாதமாகவும் இது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவும் ஆகியிருக்கு. இது அதிகமாக விமர்சிக்கவும் படுகிறது. சசிகலா அவர்களை வந்து சீமான் அவர்கள் சந்தித்தது வந்து ஒரு பெரிய தவறு என்றும், இது அதிகமாக விமர்சிப்பது யாருன்னு பார்த்திங்கன்னா, திராவிட தரப்பிலிருந்து ஒரு பெரிய விமர்சனம் வருகிறது. காரணம் என்னென்றால், அவர்கள் வந்து ஒரு ஊழல் குற்றவாளி. சசிகலா அவர்கள் வந்து ஒரு ஊழல் குற்றவாளி, அவருக்கு சிறை தண்டனை அனுபவித்துட்டு திரும்பி வராரு. அவங்கள போயிட்டு இவங்க சந்திப்பது வந்து ஒரு, அதாவது ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் போய் சந்திப்பதுங்கிறது வந்து என்ன என்ன நோக்கத்திற்காக சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்கிறது. அப்போ இந்த எந்த ஒரு அரசியல் தலைவர்களுடைய சந்திப்புமே வந்து ஒரு எதர்ச்சியானதாகவும் ஒரு சாதாரணமாக நடந்ததாகவுமே பார்க்கப்படாது அரசியல் தளத்தில். இப்போ நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நலம் விசாரிப்பதற்காக அவர்கள் வந்து இப்போ சிறையில் இருந்தாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தகவல் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ நலம் விசாரிக்கும் விதமாகத்தான் நாங்கள் போய் அவங்கள சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி தான் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் எப்பவுமே வந்து சீமான் அவர்கள் வந்து ஊடகவியாளர்களை சந்தித்து பதில் சொல்லிட்டு போகிறது தான் அவருடைய வழக்கமாகவே இருக்கும். எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு சந்திப்பும், ஏன் நம்ம கருணாநிதி அவர்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போகும் கூட இவர் இதே மாதிரி போய் சந்திக்க போனார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்துட்டு தான் போனார். இது எதற்காக சந்திக்க வந்தோம், எதனால் சந்திப்பு நடந்தது, இது எல்லாத்தையும் அவர் பேசிவிட்டு தான் போனார். ஆனால் இந்த சந்திப்பில் வந்து அதுவும் நடக்கலை. இப்போ அதனால தான் இது ஒரு பெரிய விவாத பொருளாகவே மாற்றப்பட்டுச்சு. எப்பவுமே வந்து பத்திரிகையாளரை சந்தித்து விட்டு எதனால் இந்த சந்திப்பு நடந்ததுங்கிறத விளக்கம் கொடுத்துட்டு சீமான் அவர்கள் போவார். ஸோ கான்ட்ரவர்சி அது தவிர்க்கும். ஆனால் இன்றைக்கி இந்த சந்திப்பில் வந்து அந்த விளக்கமும் அவர் கொடுக்கல. அவர் வந்தார், சந்தித்தார், டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. அப்போ என்ன ஆச்சு, எதனால் அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாக உருவாகியிருக்கு. இப்போ நம் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் வந்து சசிகலா அவர்களை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் இவர்கள் சந்தித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா என்ற தனிநபரை மட்டும் இவர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நடராஜன் என்ற ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியுடைய மனைவி அவங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா, முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு பெருவாரியான உதவிகளை செய்திருக்கிறார். இரண்டாவது, இன்றைக்கி தமிழர்களுடைய இனப்படுகொலைக்கு ஒரு சாட்சியாக இப்போ இலங்கையிலும் கூட ஈழத்திலும் கூட நமக்கு இருந்த சுவடுகளை ஒவ்வொன்றாக அழித்து வருகிறார்கள். ஆனால் அந்த சுவடுகளை வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலத்திற்கும் நிலைத்து நிற்பது போன்ற ஒரு கற்சிலைகளால் நமக்கு நம்மளுடைய இனப்படுகொலையை வந்து பதிவு செய்தது வந்து இவர் தான். இவர் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். ஸோ அப்போ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு நட்பு சக்திகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இவங்க வந்து போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு நலன் விசாரிக்கும் விதமாக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த நலன் விசாரிக்கிற இந்த நிகழ்வை நீங்கள் வந்து அவங்க வெளியில் வந்த உடனே போய் சந்திச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நாட்களில் இதை வந்து சந்தித்திருக்கலாம். மாறாக ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் ஒரு விழா போல் கொண்டாடுகிறார்கள், அவர்கள் வந்து அதை அனுசரிக்கிறார்கள் போது அந்த நிகழ்வு அன்னைக்கு சீமான் அவர்கள் இதை தவிர்த்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நலன் விசாரிக்க தான் போனோம், நாங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு உடம்பு இல்லாமல் இருந்துச்சு, நலன் விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் போனோம்னு சொல்லி ஒரு மேம்போக்கான ஒரு பதிலை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் அது அப்படி பார்க்கப்படாது யாராலையும். ஏன்னா நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு போகிறீங்க, அந்த நிகழ்வுக்கு நீங்கள் மட்டுமா போகிறீங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த நிகழ்வுக்கு வந்து வெவ்வேறு இயக்க ஆட்களும் உள்ளே வராங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து சரத்குமார் வராரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாரதி ராஜா வராரு, அப்புறம் அமீர் வராரு. ஸோ நீங்கள் இவங்களோடலாம் ஏன் போனீங்க அப்படிங்கிற, இல்லை இவங்க போகும்போது ஏன் போகிறீங்க, அது ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு ஏன் போகிறீங்க, இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வர ஆரம்பிச்சு. இது முடிஞ்சு போயிருக்கலாம், இல்லை இதற்கு முன்பு போயிருக்கலாம், இல்லை நலம் விசாரிக்க வரங்கன்னு சொல்லும் பொழுது யாரும் வராதிங்கன்னு சொல்கிற பண்பு இருக்குமான்னு தெரில. அப்படிலாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. நாங்கள் உங்கள் நலன் விசாரிக்கிறதுக்கு நேரில் சந்திச்சு பேசலான்னு இருக்கேங்கன்னா, சரிங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இல்லைன்னா வந்து இல்லைங்க இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்குது, நீங்கள் அப்புறம் வாங்கப்பாங்க, அது தவிர்த்தல்னு புரிந்து கொண்டு நம்ம ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆனால் மித்த எல்லாருமே வந்து வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு இது ஏன் இல்லாமல் போச்சு, முன்னாடியே பண்ணிருக்கலாம். இந்த கரெக்டாக இந்த ஜெயலலிதாவுடைய நிகழ்வுக்கு அப்படி இவங்கெல்லாம் போகும்போது, இது தமிழ் தேசியவாதியோட பார்வையில் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இப்போ சீமான் அவர்களை பின்பற்றி
ஒரு ஒரு பெரிய கருத்தியல் தளம் இருக்கிறது. இப்போ எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் சொல்கிறது என்னென்னா, தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த சீமான் அவர்களை விமர்சிக்காதீங்க, அவரோட செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவங்க வந்து கட்சியோடைய வெற்றி நமக்கு முக்கியம், தமிழ் தேசியத்திற்கு இது ஒரு கட்சி தான் இருக்குது, இப்படிலாம் வந்து தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. நிறைய பேர் அழைத்து பேசுகிறாங்க இந்த இந்த நேரத்தில் நமக்கு தமிழ் தேசியத்துக்கு இருக்கிறது ஒரு, அப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வு, ஒரு பொறுப்பை வந்து அவர் தாங்கி சுமக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இவரோட செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேசியத்துடைய செயல்பாடாகவும் தமிழ் தேசியத்துடைய ஒரு முன்னெடுப்பாகவும் தான் இங்கே பார்க்கப்படுகிறது. பல பேருக்கு அப்படி தான் நீங்களும் கட்டமைச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை 10/11 உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக் கொள்வது போல எனக்குலாம் படுது. நீங்கள் தனியாக போங்க, தனியாக சந்திங்க, உங்களை நீங்கள் நீங்கள் தனியாக போகிறோன்னு சொல்லி சொல்லுங்கள். அவங்க உங்களை இல்லை இல்லை வேணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போகாதீங்க. நாகரிகம் என்பது இல்லை அரசியல் நாகரிகம் என்பது என்ன? ஒரு ஒருத்தர் உடம்பு முடியல, ஐயா இந்த மாதிரி உடம்பு முடியலையே எப்படிங்க இருக்குன்னு ஒரு அழைத்து பேசுகிறோம். அழைத்து பேசும்பொழுது அவங்க ஆமாங்க நாங்கள் ஒரு நேரில் வந்து சந்திக்கலாமாங்கயான்னு கேட்க போகிறீங்க. சரிங்க வாங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய டைமுக்கு பொறுத்து நீங்கள் போய் சந்திக்க போகிறீங்க. அது சொல்லிவிட்டு இந்த நாளைக்கு வரோங்க நாளா நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு போய் சந்திக்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் வரப்போகிறதில்ல. ஆனால் வந்து ஒரு அரசியல் நிகழ்வில் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டு போகும் பொழுது அது கூட வரவங்கலாம் யார்? உங்கள் அளவுக்கு ஒரு கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு ஒரு கொள்கை கொண்ட நபர்களாக இல்லை. அந்த அந்த நேரத்தில் சந்திக்க வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 10/11 நீங்களும் போகிறீங்க. அப்போ உங்கள் நீங்கள் தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கொள்கையை வந்து நீங்களே சிறுமைப்படுத்திக் கொள்வது போல சில செயல்பாடு. இதே தான் நம்ம கமலஹாசன் இவர் சந்திக்க போகும்பொழுது நம்ம வைத்த விமர்சனம். கமலஹாசன் அவர்களை இது நடந்த விஷயம் என்ன? கமலஹாசன் அவர்கள் வந்து உங்களை நாங்கள் சந்திக்க வரோம்னு சொல்லி சொன்னார். இதுதான் நடந்தது. நீங்கள் எந்த நாம் தமிழர் நிர்வாகிக்கிட்டையும் கேளுங்க, அவங்க அதான் சொல்லுவாங்க கமலஹாசன் தான் அண்ணன் சீமானை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு. அப்போ என்ன இருக்கணும், வாங்க அலுவலகத்தில் சந்திப்போம். ஒரு அலுவலகத்துக்கு கமலஹாசன் வந்து சந்திச்சுட்டு போகிறாருன்னா அது ஒரு அரசியல் நிகழ்வு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கமலஹாசன் ஒரு வீட்டுக்கே போய் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க, கேட்டால் மாண்புன்னு. நீங்கள் இது நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, நீங்கள் உங்களுடைய இடத்தை நீங்கள் வந்து குறுக்கிக் கொள்கிறீர்கள் இல்லை சுருக்கிக் கொள்கிறீர்கள், உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியவில்லையா, இல்லை நீங்கள் தூக்கி சுமக்கக்கூடிய கருத்தியலுடைய பலம் உங்களுக்கு தெரியவில்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இப்போ இது யாரால் வெறுக்கப்படுது, இந்த சந்திப்பு வந்து யாரால் வெறுக்கப்படுதுன்னு பாருங்கள். முக்கால்வாசியான தமிழ் தேசியவாதிகள் வந்து இதை வந்து விரும்பலை. இங்கே பொதுத்தளத்தில் செயல்படக்கூடிய எந்த தமிழ் தேசியவாதியும் இதை விரும்பலை. ஆனால் வந்து நீங்களும் சசிகலா அவர்களும் சந்திப்பதை வந்து விரும்பலைன்னு யாரும் இங்கே கிடையாது. நீங்களும் சசிகலாவை சந்திக்கலாம், சசிகலாவும் உங்களை சந்திக்கலாம், இங்கே பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் நீங்கள் கலந்து கொண்டது, இந்த நிகழ்வில் நீங்கள் போய் சந்தித்தது, 10/11 நீங்கள் போய் சந்திச்சது. இதுதான் வந்து ஒரு விமர்சன பொருளாக இருக்குது. தனியாக இன்றைக்காக சந்திக்க போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது நிகழ்வுனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்கிறீர்கள், இது இது வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்குவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. உங்களுடைய இடத்தை நீங்கள் சுருக்கிக் கொள்கிறீர்கள் அப்படி தான் நான் பார்க்கப்படுது. நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு நீங்களே வந்து இவ்வளோ பெரிய ஐடியாலஜி நீங்கள் தூக்கி சுமக்கிறீங்க, இவ்வளோ பெரிய கட்சியை தூக்கி சுமக்கிறோங்கிற ஒரு புரிதலோடு நம்ம செயல்படணுங்கிறது தான் மற்ற தமிழ் தேசியவாதிகளுடைய பார்வையாக இருக்குது. என்னோடய பார்வையும் அதுவாக தான் இருக்குது. சசிகலா தலைமையில் சீமான், கமலஹாசன், சரத்குமார் உள்ளடக்கிய ஒரு புதிய கூட்டணி உருவாகும் என்று சொல்கிறார்களே, அது சாத்தியமா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அது வித்துடுதுங்கிறேன் நான். இப்போ இவருடைய செயல்பாடு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வித்துடுது. நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நாம் தமிழர் கட்சி எந்த இதோடையும் கூட்டணி கிடையாது, மக்களோட மட்டும்தான் கூட்டணி, யாரோடையும் இங்கே கூட்டணி வைக்க இவர்களெல்லாம் தகுதியற்றவர்கள், இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள், இவர்களெல்லாம் குற்றம் செய்பவர்கள், மக்களுடைய வரிப்பணத்தை திருடுபவர்கள், இப்படிலாம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு சின்ன சந்திப்பு நலம் விசாரிப்பதற்காகவே இருந்தாலும் இந்த நேரத்தில் நடந்த அந்த சந்திப்பு வந்து இவர் கூட்டணி, இது விவாத பொருளாகவே ஆகுது. இது ஊடகத்தில் வந்து கொண்டு வந்து கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகப்போதா, நாம் தமிழர் கட்சி சரத்குமார் இவர்களெல்லாம் சசிகலா தலைமையில் கூட்டணியில் சேரப்போகிறார்களா, எதுக்கு இந்த விவாதம்? அப்போ இது இப்போ புரிஞ்சுருக்கணும், நீங்கள் எந்த இடத்துக்கு சுருக்கி கொள் உங்களை நீங்கள் எந்த இடத்துல சுருக்கிக் கொள்கிறீர்கள்னு பாருங்கள். இது பொதுவாகவே நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வைக்கிறோம், நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை சுருக்கிக் கொள்வதுங்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தையுமே சுருக்கிக் கொள்வது போல இருக்கிறது. அது அப்படி தான் விமர்சனமாக்கப்படுகிறது. ஏதாவது ஒன்று உங்களுடைய செயல்பாடுகள் போகும்பொழுது இவங்க என்ன சொல்லிடுறாங்க, தமிழ் தேசியமே அது தான், தமிழ் தேசியமே அப்படி தான் போகுது அப்படின்னு அந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அது தேவையில்லை, அதை தவிர்க்க வேண்டும். இந்த இந்த கேள்விக்கு வந்து அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த சரத்குமார் சரத்குமார் அவர்கள் சசிகலாவோடு இணையவார் இணையா போ, அது வந்து ஏன்னா அவர்களுடைய கருத்தியல் கொள்கை என்னன்றது தெளிவாக நமக்கு தெரியவில்லை. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருப்பது வந்து கூட்டணி இல்லை,
வேணும்னா வேறு யாராவது விருப்பப்பட்டால் எங்கள் கூட வந்து சேருங்கிறது தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருகிறார்கள். அப்போ அதிலிருந்து அவர்கள் விலகுவதாக தெரியவில்லை. அவர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே கூட்டணி வைப்பதற்கோ இல்லை அவர்களோட போய் இணைந்து இது பண்ணுறதுக்கோ ஆன வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் ஒரு புரிந்துணர்வு இருக்குங்கிறது நானும் பார்க்குறேன். என்ன மாதிரியான புரிந்துணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அவங்க டீமு, சரத்குமார், பாரதி ராஜா, அமீர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்து திமுகவுடைய ஆட்சியை விரும்பாதவர்கள் தான். அமீரை விட்டுருங்க, மிச்ச எல்லாருமே திமுகவுடைய ஆட்சியை வந்து பெருதளவும் விரும்பாத நபர்கள் தான். அப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் இவர்கள் சந்திக்கிறார்கள்ங்கிற பார்வை வேணால் சரியாக இருக்கும். மற்றபடி கூட்டணிக்க இந்த எலெக்ஷனில் அவங்க கூட்டணி வைப்பாங்களாங்கிறது வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம்தான். அதே போல் கமலஹாசனாவும் சீமானும் அவர்களும் ஒன்றிணைவது அப்படிங்கிறதுலாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பாரதி ராஜா, அமீர் மற்றும் சரத்குமார் போன்றவர்கள் சசிகலா அவர்களை சந்தித்ததன் காரணம் என்னவாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? அதுதான், ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்காக இவர்கள் ஒன்று கூடியிருக்கலாம். இல்லை இப்போ எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ அதிமுகவை பொறுத்தவரை ஒரு இப்போ இன்னும் எதிர்ப்பு சக்தி எதிர்நிலை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அதிமுக வந்து ரொம்ப கட்டண்டேட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனில் தங்களோட கூட்டணிகள் இது எல்லாத்துலேயும் அவங்க கொஞ்சம் கட்டண்டேட்டாக இருக்க போகிறாங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி வரைக்கும் பிஜேபியோட அவங்க முழுமையான கூட்டணியில் இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த ஒரு விவாதமே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் அவர்கள் அந்த பிஜேபி கூட்டணியோடய தொடரப்போகிறார்களா இல்லை அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது நடக்க போகிறதா. ஸோ ஒரு இன்னும் அதிமுக சைடு வந்து இன்னும் ஒரு கிளியராக நமக்கு எதுவும் தெரியல. ஒவ்வொருத்தவங்களும் யூகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த நேரத்தில் சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு பெருத்த ஒரு சமூகத்துடைய சப்போர்ட் என்பது இருக்குது, அதை மறுக்க முடியாது. அந்த பெருத்த சமூகத்துடைய சப்போர்ட் இருக்குங்கிறனால இந்த அந்த சமூகத்துடைய வாக்குகள் மற்றும் சரத்குமார் வந்து அவர் ஒரு சமூகத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் தன்னை வந்து முன்வைத்துக் கொள்கிறார். இப்போ அவருடைய சமூகம் இந்த மாதிரியான ஒரு சில சமூக வாக்குகள் எல்லாம் நம்ம ஒன்று திரட்டி ஒரு புதிய அணி உருவாக்கி விடலாமா, ஒரு புது டீம் உருவாக்கலாமாங்கிற ஒரு புரிந்துணர்வுக்காகத்தான் அவர்கள் வந்து போய் சந்திச்சிருக்காங்க. அதில் பாரதி ராஜா இவங்கெல்லாம் வந்து எப்போ போல் அந்த ஒரு இதில் வந்து போய் சந்திக்கிறாங்கங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இப்போ இதில் சீமான் அவர்கள் போய் சந்தித்தது தான் ஒரு விவாத பொருளாக இதை மித்தவங்களாம் அவங்க சந்திச்சிருந்தாங்கன்னா இது பெரிய விவாதமாகவே ஆயிருக்காது, ஒரு பெரிய நிகழ்வாகவும் ஆயிருக்காது. சீமான் அவர்கள் போய் அதில் சந்தித்தது தான், அது இல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏன் நான் சந்தித்தேன்கிறத விளக்கம் கொடுக்காமல் இருந்தது தான் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு. வருகின்ற சட்டசபை தேர்தலில் சீமான் அவர்கள் வேறு ஏதேனும் ஒரு கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கிறதா? இது முன்பே சொன்ன ஒரு பதில் தான். அவர்கள் வந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் அவர்கள் தொடர்ந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கூட்டணிக்கு நாம் தமிழருக்கு நிகரான கருத்தியல் தெளிவு கொண்ட வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது அவங்க முன்வைக்கக்கூடியது. விருப்பம் இருப்பவர்கள் எங்களோடு வேணால் நீங்கள் எங்களோட தலைமை ஏற்று நீங்கள் பயணிக்கலாம்ங்கிறது தான் அவங்க ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கூட்டணிக்கான ஒரு மூவ் வந்து செய்வாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனால் மற்ற சின்ன சின்ன இயக்கங்கள், மற்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் வந்து மேபி அவர்களோட இந்த தேர்தலில் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி பாரி, ரொம்ப நன்றி.